ஹனுமான் சாவித்ரி கதை. மந்திர தேசத்தை ஆண்ட அஸ்வபதி மன்னனுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லை. நாரதர் ஒரு நாள் அஸ்வபதியிடம், சூரிய பகவானை மனமுருகி வேண்டுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாரு. அதனால் அவர் சூரிய பகவானிடம் மனமுருகி வேண்டி ஒரு அழகான பெண் குழந்தைய வரமாக பெறாரு. அவளுக்கு சாவித்ரின்னு பேர் வைக்கிறாங்க. அவள் மிகவும் நேர்மையானவள், அனைவரிடமும் இரக்க குணமாக நடந்துக்கிறவ. சாவித்ரி எதையும் எதிர்த்து போராடும் குணம் கொண்டவள். அவளுக்கு அடம் பிடிக்கும் குணமும் இருந்துச்சு. சாவித்ரியை மிகவும் செல்லமாக வளர்க்குறாரு அஸ்வபதி. தன் மகள் ஆசைப்பட்ட அனைத்து பொருளும் அவளுக்கு கிடைக்கணும்னு விருப்பப்படுறாரு அவளுடைய தந்தை. சாவித்ரி அஸ்வபதி மன்னனிடம் தனக்கு பிடித்த மணமகனை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன் தந்தையேன்னு சொல்கிறாங்க. அஸ்வபதி மன்னர், அப்படியே ஆகட்டும் மகளே, உன்னோட விருப்பமே என்னோட விருப்பம். நீ யாரை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறையோ அவரையே உனக்கு மனம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்கிறாரு. தனக்கு பிடித்த மணமகனை தேடி அனைத்து நாடுகளுக்கும் போகிறாங்க சாவித்ரி. அங்கு யாரையுமே அவங்களுக்கு பிடிக்கலை. அவ ஒரு காட்டின் வழியே போயிட்டுருக்கப்ப கண் தெரியாத தன் தாய் தந்தைக்கு சேவை புரியும் ஒரு இளைஞனை பார்த்ததும் அவனை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சாவித்ரி தன் தந்தை அஸ்வபதியிடம் போயிட்டு எனக்கு தனக்கு பிடிச்ச இளைஞனை பற்றி சொல்கிறா, அவரையே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறா. அவரும் தன் ஆட்களை அனுப்பி அவங்களோட குடும்பத்தை பற்றி அப்புறம் அந்த இளைஞனை பற்றியும் தெரிஞ்சிட்டு வர அனுப்புகிறாரு. அந்த நேரம் பார்த்து அஸ்வபதி மன்னனின் அரசபைக்கு நார முனிவர் வருகை தர்றாரு. அவர் சொல்கிறாரு, அந்த இளைஞன் பெயர் சத்யவான், அவரின் தந்தை சால்வ தேசத்து அரசன் துய்வத் சேனன் என்றும், அவருக்கு கண் தெரியாமல் போன பிறகு எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்ட அந்த குடிலில் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாரு. மேலும் ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் சொல்கிறாரு, சத்யவானோட ஆயுள் வந்து மிக குறைவு, இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே உயிரோட வாழ்வான்னு நாரதர் சொல்கிறாரு. இதை கேட்ட சாவித்ரி, எனக்கு இது முன்னாடியே தெரியும், கண் தெரியாத அந்த தாய்கிட்ட பேசுகிறப்போ அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் இறந்து விடுவான் என்று தெரிந்துமா நீ அவனை மணக்க ஆசை கொள்கிறான்னு கேட்குறாரு நாரதர். ஆமாம், என்னை திருமணம் செஞ்ச பிறகு என்னோட கர்ம வினைகளால் அவரோட விதி மாறலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சாவித்ரி. இவளோட பதிலை கேட்டு நாரத முனிவரே இவர்கள் இருவருக்கும் மனம் முடித்து வைக்கும்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார். அஸ்வபதி சத்யவானுக்கு திருமணம் முடித்து வைக்க விருப்பம் இல்லைன்னாலும் நாரதர் சொன்ன வார்த்தையாலும் தன் மகளோட விருப்பத்துக்காகவும் வேறு வழியின்றி சத்யவானுக்கே திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. சாவித்ரியும் சத்யவானும் அந்த குடிலுக்கே போய் அவங்களோட தாய் தந்தையருக்கு சேவை புரிந்தனர். சாவித்ரி தன் மாமனார் மாமியாரை மிகவும் கருணையோடு நடத்தினாங்க. சத்யவான் தன் வாழ்வில் பொய்யே உரைக்காதவனாய் வாழ்ந்தார். சத்யவானின் தாயும் தந்தையும் வெளியில் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க. ஓராண்டு காலம் முடிய இன்னும் 3 நாட்களே இருந்தது. சாவித்ரி தன் கணவன் தன்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி ஊன் உரக்கொள்ளாமல் 3 நாட்களாக வாடிக்கிட்டு இருந்தாங்க. அன்று சத்யவானோட கடைசி நாள் அப்படின்றது தெரிஞ்சதும் சாவித்ரி தன் கணவன்கிட்ட, நானும் இன்னைக்கு உங்களோட விறகு வெட்ட இடத்துக்கு வரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு சத்யவான் சொல்கிறாரு, அங்கே பயங்கர வெயிலாக இருக்கும், நீ வீட்டிலேயே இருன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவனின் பெற்றோர்கள், அவளையும் காட்டிற்கு கூட்டிகிட்டு போ, உன்னுடன் வந்தால் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அவளுக்கு வைர முத்து மாலையை வாங்கி கொடுத்தாதான் அவள் சந்தோஷமாக இருப்பாள், ஒரு நாள் அவளுக்கு நான் அதையும் வாங்கி கொடுப்பேன்னு சத்யவான் சொல்கிறாரு. அதுக்கு சாவித்ரி சொல்கிறாரு, சரி நீங்கள் வாங்கி தரலாம், நான் இன்றைக்கி உங்களோட வருவேன்னு அடம் பிடிச்சி சத்யவானோட சாவித்ரியும் காட்டுக்கு போகிறாங்க. சத்யவான் வந்து விறகு வெட்டி கொண்டிருக்கிறப்பவே அவன் மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறான். சாவித்ரி ஓடி போய் தன் மடி மேலே தாங்கிக்கிறா சத்யவான. அப்போது அவ கண்ணுக்கு யமதர்மனோட உருவம் தெரியுது.
தன் கணவனோட உயிரை எடுத்து செல்ல யமன் வந்திருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து அவரிடம் என் கணவரின் உயிரை எடுப்பது நியாயமா நியாயம் கேட்கிறா சாவித்ரி. யமனுக்கு ஒரே ஆச்சரியம்தான், எப்படி அந்த பெண்ணுக்கு நம்ம தெரியறோம் அப்படின்னு. பெண்ணே, உயிரை எடுத்துட்டு போறது என்னுடைய கடமை, இதில் நீ குறுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் சாவித்ரி யமனை பின்தொடர்ந்துட்டு போறாங்க. அவ பின்னாடியே வர்றதால யமன் சொல்றாரு, நீ வேணும்னா என்கிட்ட ஒரு வரம் கேட்டுக்கோ, உன் கணவனோட உயிரை தவிர வேற எதுனாலும் கேளுன்னு சொல்றாரு. சாவித்ரியும் நன்கு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யமன் கிட்ட கேட்குறாங்க, என் மாமனார் மாமியார் அரசபையில் அமர்ந்து அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்யும் 100 வாரிசுகளை காண வேண்டும், அதுவும் அவர்கள் என் வயிற்றில் பிறந்தவராக இருக்க வேண்டும்னு வரம் கேட்குறா. இதை கேட்டதும் யமனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியாமல் அவளோட அறிவு திறனை பாராட்டி சத்யவானோட உயிரை அவனின் உடலுக்கே கொடுத்துட்டாரு. தன்னுடைய உண்மையான அன்பினால தன் உயிரையும் தன் கணவனின் உயிரையும் காப்பாற்றிவிட்டாள் சாவித்ரி.